விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை விவசாயிகளுக்கு வழங்காமல் முதலமைச்சர் பழனிசாமி போலவே விவசாயி என சொல்லிக்கொள்ளும் போலிகளுக்கு வழங்கி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது அம்பலமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்திலும் கொள்ளை ஒன்றே உயிர் மூச்சு கொள்கை என அதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான சேலத்தில் மட்டும் 10,700 பேரை விவசாயிகள் என்று போலியாக கணக்கு காட்டி 4 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்திருப்பது தெரிய வந்ததால் அவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மோசடி புகார்கள் எழுந்துள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் கொரோனா போலவே அதிமுக அரசின் ஊழல் நீக்கமர நிறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து வாடி நிற்கும் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் கொடுமை அரங்கேறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கிசான் திட்டத்தில் மட்டுமல்லாமல் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியிலும் மாபெரும் ஊழல் நடந்துள்ளதாகவும் மன்னார்குடி வட்டம் தலையாமங்கலத்தில் ஏறத்தாழ 150 வீடுகள் கட்டப்பட்டதாக பொய்க் கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழலை ஒழிக்க வந்தவர் பிரதமர் மோடி என பெருமை பேசிக் கொண்டே அதிமுகவினரின் ஊழலை மறைத்து அரசியல் லாபம் தேடும் போக்கை மேற்கொண்டால் ஊழல் ஒழிந்து விடுமா என கேள்வி எழுப்பியுள்ள மு க ஸ்டாலின் பிரதமரின் கிசான் திட்டத்திலும் வீடு கட்டும் திட்டத்திலும் ஊழல் செய்துள்ள அதிமுக ஆட்சியாளர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்தி நியாயமான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.